சிற்றம்பலம் 27/11/2021 தஞ்சாவூர் மாவட்டம் உடையார் கோவிலில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தர்மவள்ளி அம்பாள் உடனாகிய அருள்மிகு கரந்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ தர்மவள்ளி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கால பைரவர் வழிபாடு நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தொகுப்பு. திருச்சிற்றம்பலம் காலபைரவருக்காக திருநாக்கரசர் அள்ளிய தேவாரம். தலம் திருச்சேரை. விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருவாய் ஒன் திரு மணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரேயே ஏம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திரு மணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரேயே ஏம். திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலே மலையாடே போற்றி போற்றி. முதலாவது சுந்தரர் பாடிய திருமுறையை சொல்லி இப்பொழுது கூட்டத்தொகை தொகை இருக்கின்றது. அனைவரும் அமர்ந்திருந்து நாம் இந்த காலபைரவருடைய சிறப்புகளையும் எந்த அளவுக்கு அதனுடைய தெய்வீக பலத்தால் தான் என் உயிர்கள் வாழ்கின்றன என்பதையும் ஐயா அவர்கள் விரிவையாக இருக்கின்றார்கள் என்பதையும் கூறி திருச்சிட்டம்படம். ஏ இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய வாழ்க்கையும் நல்கி
அதுபோல் நம்முடைய அழைப்பை கிடைக்கி எங்கும் வெளியே செல்ல முடியாது என்ற நிலையிலும் கூட கரணீஸ்வரர் இடம்பெறுகின்ற இந்த ரகுமொழி அறக்கட்டளையுடைய அன்பர்கள் அவர்கள் நெருக்கமானவர்கள். அதோடு நமக்கு இந்த தலைவராக இங்கு வந்திருந்து நம்முடைய அழைப்பிற்கு அவர்கள் ஐயா அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டினுடைய அடிப்படையில் எப்படியும் நாம் வந்து ஒரு 30 நிமிடம் மதிப்பு வந்தார்கள். அவர்களையும் வந்திருக்கின்றார்கள். கேள்வி முன்னிலையிலும் ஒரு கூட்டம் தூங்குவதற்கு ஐயா அவர்களை முன்மொழிந்து இப்பொழுது தூங்குவதற்கு நான் கூட வரையிருக்கின்றேன். நிகழ்ச்சிகள் தொடர் திருச்சிக்கம்பரம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் நாமெல்லாம் சீரோடும் சிறப்போடும் இந்த பகுதியிலே கல்வி அறிவை எட்டியிருக்கிறோம் என்றால் அதற்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறவர் நமது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா ராஜாமணியம் அவர்கள். ராஜாமணியம் அவர்கள் உங்களுடைய அப்பாவுக்கு விளங்கினுடைய தலைமை ஆசிரியர் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் ஏறத்தாழ இந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி தன்னுடைய காலத்தில் அந்த பணியினுடைய வளர்ச்சியை பெருமூத்த ஆக்கிய ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அன்பாய்ப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவைகளை பற்றியும் அவர்களுடைய பணியை பற்றியும் நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கம்பராமாயணத்தினுடைய பகுதிகளை விட்டால் சொற்பொழிவு ஏறத்தாழ ஒரு நாள் காலம் விடாமல் இப்பொழுது தர்மபுரி அறக்கட்டளையுடைய தலைவர்கள் இப்பொழுது நமக்கு வரவேற்புரையும் வாழ்வு வழங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தரை வைத்திருக்கூடிய பொருளிக்கா அவர்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக தர்மபுரி அரங்கம் சார்பாக இப்பொழுது மரமாலை அணிவித்து பொன்னாலை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள் என்பதை நான் போது அழைக்கிறேன். காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி வருகை என்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருகை என்று வரவேற்கிறேன்.
சிறுமணியாக இங்கு வரவே கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குழந்தை வாய்ந்த அடியார் உள்ளவர்கள். அந்த நிகழ்வுடைய அடியார் பெருமக்களோடு நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பெருமையை எனக்கு ஆண்டாள் வீட்டில் பலியாக தருகின்றேன். ஒவ்வொருவருக்கும் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு வாய்ப்புகள் என்பதோ கிடைக்கவில்லை. இன்றைய இடத்தில் ஆண்டவன் படைத்திருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுடைய உறவுகளோடு எல்லாம் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவன் இந்த விரும்பி எங்களை இந்த பேராலயத்தில் கூட குடிநீர் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலே நன்றி பாராட்டி வரவேற்பு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த பகுதியில் வாழ்கின்ற ஆண்டவர்கள் சார்ந்தவர்கள் மற்றும் இங்கு வருவதற்கு வந்திருக்கின்ற சிவனடியார்கள் அனைத்து நன்றுள்ளங்களையும் இந்த சிவனடி போட்டி வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வழிபாட்டு வரவேற்பு வாழ்த்துதலுக்கு என்று ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில மணித்துறைகள் ஏழைகளை பற்றி நிரம்ப எனக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் தெரிந்து கொள்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவானது கால பயிரவர் வழிபாட்டு நூல் வெளியீட்டு விழா என்றே இருக்கிறது. இந்த கால பயிரவர்களுடைய வழிபாடு என்பது தொன்று தொன்றே நாம் முன்னோர்களால் வழங்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஆரம்ப காலத்தில் நமக்கு வழிபாடு என்பது உருவ வழிபாடுகள் அல்ல. வழிபாடுகள் எல்லாமே எந்த ஒரு இயற்கை சீற்றத்தை நாம் கண்டு அஞ்சீவமோ பயன்படுத்தோமோ அதையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு தரவாதி சேர்ந்திருக்கிறார்கள். நல்ல மழை பெய்திருக்கிறது என்றால் வருண பகவான் என்று அவர்களுக்கு நம்ம பயந்து அந்த வருண பகவானை மணந்திருக்கிறோம். அதே போன்று காற்று பலமாக அடிக்கிறது என்றால் நம் வாயு பகவான் என்று வணங்கியிருக்கிறோம். இப்படி அழைப்புகளையும் நமக்கு கடவுளாக்கி நமக்கு மூதாதையர்கள் சென்றிருக்கிறார்கள். மூதாதையர்கள் மட்டும் சென்றிருக்கிற அனைத்து வழிபாடுகளுமே நாம் உணர்வோடும் உள்ளத்தோடும் அறிவியற்பூர்வமாக அந்த நிகழ்வுகளை இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இருக்க கோள்களுடைய சுழற்சியாகட்டும் நட்சத்திரங்களுடைய சுழற்சியாகட்டும் இதையெல்லாம் நமக்கு ஜோதிடம் என்று கணித்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் கடவுளின் பெயராலே அந்த நிகழ்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை கணித்து கூறுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கின்ற ஒரு காலத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசர்கள் மக்களும் ஆண்டோர்களும் சிவனடியார்களும் நமக்கு நிறைய செய்திகளை விட்டுச் சென்றிருக்கிறார்கள். இளைய தலைமுறைகள் அதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பகுதியிலே இந்த சிவனடியார்கள் கூட்டம் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலும் தன்னுடைய பள்ளிகளெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இது போன்ற தலங்களுக்கு சென்று அந்த தலங்களிலே இந்த சிவனுடைய பெருமைகளையும் கடவுள் வழிபாட்டினுடைய பெருமைகளையும் எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டோர் மக்கள் இருக்கிறதா இன்றாலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்த்தால் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு மழை வெள்ளம் என்று இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உலக அளவில் நம்மளுடைய தமிழனுடைய இந்த வழிபாடுகள் என்பது மிக சாலச்சிறந்த வழிபாடுகள். எல்லோருக்கும் இந்த வழிபாட்டை வழங்கிவிட்டு சென்றிருக்கிற மூதாதையர்கள் சின்ன ஒரு சிறு விஷயங்களுக்கு கூட நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. அதே போல இந்த கால பயிரவரை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த சிவபெருமானுடைய ஒரு வடிவமாக குறிப்பிடுகிறார்கள். 64 திருவிளையாளர்கள் அவருடைய திருவிளையாளர்கள் அதில் ஒரு திருவிளையாளராக நீ வைத்திருக்கிறார்கள். இந்த அவருக்கு பயிரவர் கால பயிரவரையிலே அவரை குறிப்பிடுகிறார்கள். அப்ப காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் எவ்வாறு நாம் வந்து இந்த வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்று நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக விட்டுச் சென்றிருக்கிற ஒரு நிகழ்வு அது காவல் தெய்வம் என்று இதை குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக பல புண்ணிய தலங்களில் கால வைரவர்களுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு பல்வேறு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஒரு சின்ன விஷயம் என்னென்றால் பாவ புண்ணியங்கள் மற்றும் ஜீவமான மரண கலைகளை பார்க்கின்ற எழுதுகின்ற சித்தரக்குத்தன் அவருடைய அதிபதியான யமன் கூட நம்ம பைரவரிடம் வந்து அருள் பெற்றிருக்கிறார். அதனால் பைரவரை அவருடைய மூணாவது நிலையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்.
இந்த காலத்தில் நமக்கு ஏற்படுகின்ற அஷ்டமத்தடி, ஏழரை தடி, ஜென்மத்தடி இதெல்லாம் உணர வேண்டும். இந்த பாவ செயல்களை எல்லாம் உணர வேண்டும் என்றால் நீங்கள் பைரவரை வழிபடுகிறீர்கள் என்று நூல்கள் குறிப்பிடுகின்றனர். இப்படி பைரவர் எல்லா சிவபுரங்களையும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சனீஸ்வர பகவானுடைய முழுமுடைய ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறவர்கள், அதனால் பலனுடைய துன்பப்படுகின்றவர்கள் இந்த பைரவரை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் இன்னொன்று நீங்கி யமபயன் நீங்கும் என்று கூறிவிடுகிறார்கள் ஆண்டவர்கள். அந்த அளவுக்கு இந்த பைரவருடைய வழிபாடுகள் என்பது சாதக சிறந்ததாக இருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்கின்ற ஒரு சிரேஷ்டர பாலபுரத்தில் யமதர்மனுக்கு ஆறடி உயரத்தில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நமது அருகாமையில் இருக்கிற பாடலச்சேரி என்ற கிராமத்தில் முக்கியமாக ஒரு நன்னாளில் அங்கிருந்த அந்த பாடலச்சேரி சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய வார்த்தை ஜாடங்களால், தன்னுடைய வார்த்தைகளால் அங்கு இருக்கின்ற இந்த பைரவர்களை, அதாவது நாய்களை கட்டுப்படுத்தி தன்னகத்தை கொண்டு அவர் உணவு வழங்குகின்றார். அந்த உணவு வழங்குகின்ற பொழுது அந்த நாய்கள் எல்லாம் நம் மனிதனுடைய செயல்களை உட்கொண்டு வாங்கிக் கொண்டு மனிதனாகவே உணவு கொள்வதாக சொல்கிறார்கள் சாமி அவர்கள். அதன் பின் இதெல்லாம் செல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாய் தன்னுடைய உணர்வை கொள்கிறதாக அந்த சாமிகள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி காமப்பெயர்வதை பற்றி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதே போல நவகிரகங்களுடைய வழிபாடுகள், திருமண வழிபாடுகள், வறுமையிலிருந்து இயங்குவதற்காக ஏற்படுகின்ற வழிபாடுகள், இப்படி எண்ணற்ற வழிபாடுகளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருந்தவர் காலப்பெயர்வர். திருமண தடை நீங்க வேண்டுமா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க வேண்டுமா, இதையெல்லாம் நமக்கு காலத்தில் போக்கிக் கொண்டிருப்பதனால் அதற்கு காலப்பெயர்வர் என்று சொல்கிறார்கள். வழிபாடுகளினுடைய ஒரு முக்கியஸ்தராக வழிபடுகின்ற அவர் காலையில் பெரும்பாலான திருக்களங்களில் கோயில்களுடைய அடைகள் கூட்டப்படுகின்ற பொழுது அதனுடைய சாமியை அதனுடைய பாதத்தில் வைத்து அவரை காத்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பாதத்தை வைத்து செல்கின்றார்கள். மறுநாள் காலையில் திருக்களங்களை திறக்கின்ற பொழுது அந்த காலையில் இருக்கின்ற அந்த சாமியை எடுத்து அந்த திருக்களத்தினுடைய பிரகாரத்தை தொடர்பாக அங்கீகம் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய காலப்பெயர்வர் என்று சொல்கிறார். இன்றாலும் நாம் காசிக்கு சென்று வந்தால் அங்கிருக்கிற காலப்பெயர்வரை வழிபட்டு வந்தால்தான் காசியில் நாம் சென்று அந்த ஆராதிக்கத்தினுடைய முழு பயனை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். அதே போல நாம் ராமேஸ்வரம் செல்கின்ற பொழுது ராமசாமியை நாம் வழங்கினாலும் அங்கு சென்று வருகின்ற பொழுது அந்த காலப்பெயர்வரை வழிபட்டால்தான் நாம் செய்கின்ற அந்த வழிபாடு என்பது நிறைவடைகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நூல்களும் ஆண்டோர்களும் சார்ந்தோர்களும் நமக்கு இந்த பைரவருடைய வழிபாடு இந்த காலத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். எவ்வளவுதான் நம்ம அந்த அறிவியல் வளர்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருந்தாலும், ஒரு கணம் தெய்வ வழிபாடு என்பது இந்த காலத்தில் மிக அவசியமானதாகவும் அவசியமானதாகவும் வருகிறது. ஐயா அவர்கள் கம்பராமாயணத்திலே எழுந்தால் அவருடைய சொற்பொழிவை நாளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு வாரம் அவருடைய சொற்பொழிவை நான் கேட்டேன். அவ்வளவு பெரிய மகான்கள், வாழ்வதற்கு இளைஞர்கள் எவ்வாறு முன்னிருக்கிறது என்பது நிறைய அதற்கு அடையுடையமாக இருந்தாலும் சரி,
வரைக்கும் நாங்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். ராமாயணம் கொடுத்திருக்கார்கள், மகாபாரதம் கொடுத்திருக்கார்கள், விகாசத்தினுடைய கூட்டுகள் எல்லாம் கொடுத்திருக்கார்கள், திருவள்ளுவர் நிறைய கொடுத்திருக்கார்கள். இங்கு நிறைய வந்து இறைவழிபாட்டிற்காக நம் முன்னோர் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், நிறைய வழிபாட்டுத்தலங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கிறது, சரவ உச்சங்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் இன்று பல இன்னொருக்கும் அடிமையாவதற்கு காரணம் என்ன? இவை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள், நம்மை வளர்ப்பதற்கு சூழ்நிலைகள் வேறுபட்டு இருக்கிறது. வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற உலகம், இந்த உலகத்தில் இருப்பது கூட மனித நேரங்களை ஓடிக்கொண்டிருக்கிறார். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் எதிர்காலத்தில் சந்திப்பது என்ன? ஓய்களும் நாம் இல்லாத நம்மை வந்து கெட்ட இன்னல்களும் இதைதான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதே தவிர மன அமைதியோ கோடீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைப்பது மன அமைதியில்லை. ஒவ்வொரு காலையில் எழுந்து இறைவனை ஒரு 2 நிமிஷம் நாம் வழிபட்டால் அது கிடைக்கின்ற அமைதியும் அது கிடைக்கின்ற வழிபாடு சிந்தாந்தங்களும் நம் முன்னோர்களை நமக்கு குட்டி செல்கிறது. நாம் அந்த சந்ததிகளுக்கு குட்டி செல்வதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இளைய சமுதாயத்திற்கு நாம் நம்மால் முடிந்த செயல்களை செய்ய வேண்டும். இவர்களெல்லாம் திருமுறை ஒவ்வொரு இளந்தோறும் சென்று திருமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா பெண்கள் என்ற சிவனடியார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மாற்றுமேடுகளை திருவழிப்பு சுவாமிகள் அவர்கள் இந்த பகுதியிலே வந்து பல்வேறு கோயில்களுக்கு பல்வேறு இடங்களில் தன்னால் முடிந்த உதவிகளை அந்த கோயில்களை எல்லாம் துரிதப்படுத்தி நிறைய பாழடைந்த கோயில்களை எல்லாம் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வந்து நாம் கண்ணால் காண்கின்ற ஒரு பேர் பெற்றிருக்கின்றவர்களாக இருக்கிறோம். நாம் பெற்றதோடு இல்லாமல் நாம் பெற்ற எங்கோ பெருக வையம் நடப்பதற்கு ஏற்ப நம்மளுடைய சந்ததியர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் காலையில் எழுந்து நம் பிள்ளைகளுக்கோ பேரத்தோ ஒரு 2 நிமிஷம் நீ தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுடைய மனது வந்து லயித்து விடும். இறைவோடு அவர்கள் ஒன்றிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் தீய சக்திகள் எல்லாம் அணுகாது. அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பாடமாக இருக்கும். நாமே நாம் நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நமது சந்ததிகளை நாமே அழைத்து விட்டு செல்லக்கூடாது. நமக்கு வேண்டியதை எவ்வாறு நமது பெற்றோர்களுக்கு சென்றிருக்கிறார்களோ, மூதாதையர்களுக்கு சென்றிருக்கிறார்களோ, அதே போல நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு நாம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். காலம் நமக்கு நிறைய பாடங்களை போட்டிக் கொண்டிருக்கிறது, காலம் நமக்கு நிறைய வழிகளை கொடுத்திருக்கிறது. அதையெல்லாம் நாம் மாற்றுவதற்கு அந்த சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு செல்வதற்கு இந்த இறை வழிபாடு மிக முக்கியமானது. அதுக்கு ஒரு பகுதியாக தான் இந்த காலப்பெயர்வர்களுடைய வழிபாடு என்று நான் அந்த நூல்களை பார்க்கின்ற போது அந்த காலப்பெயர்வர்களுடைய வழிபாடு என்பது எவ்வளவு சிறந்தது. சனீஸ்வரமே அவர் குருநாதராக இருக்கின்றார். அவ்வளவுக்கு ஒரு சாலத்திறந்த கடவுள் என்றால் நாம் எந்த ஒரு கடவுளை புதிக்க வேண்டுமானால் நாம் ஆத்மார்த்தமாக உள்ள சிந்தனையோடு 1 நிமிடம் மௌனம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த ஆத்மார்த்தம் கிடையாது. நாம் இருக்கின்ற நிலையிலேயோ அல்லது நம்மால் சேர்த்திருக்கின்ற நிலையிலேயோ அதை நாம் கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற பேரின்பத்திற்கு அளவே இல்லை. நாம் பெறுகின்றது எல்லாமே வந்து சித்தின்பம். நாம் பெறுகின்ற காலாக இருக்கட்டும், பாங்காக இருக்கட்டும், பங்களாவாக இருக்கட்டும், இதையெல்லாம் நிலையாயிரம் அது நாளைக்கு அடங்கி போயிடும். ஆனால் நாம் வைத்திருக்கின்ற இந்த இறை சிந்தனை என்பது காலம் காலத்திற்கு அழியாது. அதனால வீட்டில் ஒரு துன்பம் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன், மூதாதையர் என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல, அது என்ன வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலையை நம் சந்ததி என்று நாம் மட்டும் சொல்லக்கூடாது. அவர்கள் செய்த பிரியர்களும், அவர்கள் செய்த நன்மைகளும், அவர்கள் செய்த அன்னதானங்களும் தான் இன்றைக்கு நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. அதனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம இளையவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு நிலையை நமக்கு எடுத்துச் சென்றிருக்கிறதற்கு இந்த ஆன்மீக சிந்தனைகள் என்பது மிக மிக அழகு. ஆன்மீகம் என்பது நாம் உள்ளத்தோடு இறையோடு ஒன்றி போக வேண்டியது. நகரத்தில் அந்த ஆரம்பர ஆன்மீகமாக கூட சில இடங்களில் மாறிவிடும். ஏன்னா அந்த ஆன்மீக ஆன்மீகத்தோடு கூடிய அந்த சிந்தனை இறை சிந்தனை தான் நம்மோடு நிற்கும். நாம் வந்து எல்லாரும் பார்க்கலாங்க அப்படிங்கிறதுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம், அல்லது நாம் வந்து பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த செய்வ சிந்தனை அத்தா அப்பா வந்து நாம் செய்வதோ இது ஒரு தர்ம சிந்தனையாக நாம் என்ன நினைக்கின்றோமோ நினைக்கின்றதை நாம் செய்கின்ற செயல்கள் வந்து அது ஆத்மார்த்தமாக ஒருவருக்கு போய் சேர வேண்டும். ஆத்மார்த்தமாக போகின்றதுதான் அவர்கள் நம்மளை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்க்கையில் தான் நம் வாழ்நாளில் நாம் பெறுகின்ற பெயராக கொள்ள வேண்டும். நம்மோடு வருகின்ற ஒரு இறைவனுக்கு பிச்சைகளுக்கு ஒரு 5 பைசா நம்ம கொடுத்தோம், 50 ரூபா கொடுத்தோம், 5 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து பாராட்டிட்டு சொல்றாங்க. நமக்கு ஒரு மனநிலை கிடைக்கும். அது எவ்வளவு காலத்திற்கு நாம் அந்த மனநிலையை பெற முடியும்? வாழ்நாள் கூட இதை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்ணனுடைய கிருஷ்ண பரமாத்மா
போயிடுறாரு. அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து எந்த காலத்திலையும் கலங்கினவர் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கலந்தது கிடையாது. ஆனா கர்ணன் நம்பப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார். அந்த காட்சியை அவர் பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் கர்ணன் போய் யாசகம் பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். கர்ணன் என்ன கேட்கிறார் அப்படின்னா, என் வாழ்நாள்ல நான் கொடுக்குற எல்லாருக்கும் எதுவுமே என்னால கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வேண்டாம். கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன பண்றாரு அப்படின்னா, இவ்வளவு காலம் நீ சேர்த்து வைத்திருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் அந்த புண்ணியங்களை பார்த்தாதான் உன்னை உயிர் புண்ணியம் என்பது ஐதீகம், அதையெல்லாம் நீ எனக்கு தாய் வார்த்தக்கூடிய என்று கேட்கிறார். அப்பதான் கிருஷ்ணன் என்ன பண்றா அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு வீரன், இவ்வளவு பெரிய கொடைவள்ளல், கடைசி நேரத்தில் கூட என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தான் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்ந்திருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு மகானாமன் கிருஷ்ணன். அப்ப அவன் என்ன சொல்றான், எந்த பிறவியா இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு பிறவி எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு பிறவி கொடுத்தால் அந்த பிறவியை நான் குடும்பவனாகவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் கர்ணன். அப்பதான் கிருஷ்ணன் வந்து பார்த்து, இவ்வளவு நம்மை எல்லாம் தாண்டி ஒரு மா மனிதன் கொடைவள்ளல், நாம் இது போல ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கிறது என்று கண்கிறாங்க அதை சொல்லப்படுகிறது. சிறப்பான ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஐயா அவர்கள் மிக சிறப்பானவர்கள் அறிவுரையை ஆக்கிருக்கிறார்கள். இந்த அருமை நூல் பற்றி ஒரு சிறிய குறிப்புரை. இந்த நூல் வந்து ஸ்ரீகால வைரவேஷ்டகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வெளியிடுவது வந்து ஸ்ரீ தர்மபுரி அறக்கட்டளை காணாமல் வாழ்க்கை ஜோதிமலை சுவாமிகள் திருவண்ணாமலை சுவாமிகள் அவர்கள் வாழ்க்கை வழங்கியிருக்கிறார்கள். சிவகாமச்சேரியம் சைவ சித்தாமியாக அகிலோ சிவகாமச்சேரியார் அவர்கள் தலைமையாசிரியர் ஓய்வு அவரும் இதற்கு வாழ்க்கை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு சிறப்புரை உத்தாய்ப்பாக நம் பகுதியில் வந்து இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியை சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருக்கோயில் கலைச்சேர்வர் குடவாய் பாலசுப்ரமணியன் பிஹெச்டி டிலிட் அவர்கள் வந்து இதற்கு சிறப்புரை வழங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த நூல் நூலுடைய பெருமை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நூல் வெளிவரதற்கு பொருளுதவி அளித்த சிவத்திரு கோவிந்தராஜன் காடாவராய் எம்ஏ எம்எல் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் வழிபோன்றவர்கள் திருமதி சரண்யா பிஞ்சகன் குடும்பத்தினர் திருச்சிராப்பள்ளி சிவத்திரு கே ரமேஷ் சதந்தேவி அம்மாபேட்டை சிவத்திரு எஸ் பரமசிவன் எக்ஸிகூட்டிவ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெங்களூர் சிவத்திரு ஜி பாலசுப்ரமணியன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெங்களூர் ஆகியோர் யாவருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள் என்று இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் வெளிவரவிருந்த அனைத்து உள்ளங்களையும் தர்மவள்ளியின் அறக்கட்டளை சார்பாக பாராட்டுவதோடு அவர்களுக்கு நன்றி கொள்கின்ற இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக எப்படி நீங்க திரும்ப திரும்பி சார் அங்க கொடுங்க சார்.
சார் இந்த அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க நேரம் எனக்கு கொஞ்சம் என்னுடைய டோனை மாற்றி நானும் கரெக்டாக அரை மணி நேரம் முடிச்சிடறேன். இதை கேளுங்க சாமி,
சாரு பிரமாம தலைமறை விட்டார். என்ன விஸ்வநாதைய வீட்டுக்காரா அந்த திருட்டு தான் அந்த மொத்தம் ஒயில உங்க சமாதானத்துல தூக்கிட்டார். இதே போய் நான் கேட்டு இருந்தாங்க அவனுக்கு இடஞ்சியா கேட்கறதுக்கு பொறுத்திருக்க தேவையிட்டு பாருங்க ஐயா தேவாரம் திருவாரம் அதுக்குமெல்லாம் படிச்சிருக்கீங்க உள்ளத்தை விடுக்கக்கூடியது இதுலயே எல்லாம் அடங்கி போச்சியா. அப்புறம் நான் காலபைரவருடைய எட்டு ஸ்லோகத்தையும் படிச்சு தமிழ்ல அர்த்தம் கிடையாது. ஏன் இந்த புத்தகம் போட்டான், என்ன விஷயம் இருக்கு, ஏன் பிரார்த்தனை பண்ணணும், நிறைய இருக்கு. ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசலாம் பேருக்கு சரக்கு இருக்கு. நீங்க தான் காலபைரவர் கட்டி போட்டார் உலகத்தை, நீங்க காலத்தை வரையறுத்துட்டீங்க. அரை மணிக்கு போட சட்டையை பிடிச்சி கண்ணை எடுப்பாரு. மரியாதையா நீங்க எல்லாம் நிறுத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறுத்தி ஆகணும். இதை உனக்கு கேளுங்கய்யா. உனங்கோர்க்கு வாழ்வதரன், வாழ்த்துவோர்க்கு வளரும், போற்றுவோர்க்கு புகழ்தரும், தூற்றுவோர்க்கு என் மந்தரும், நினைத்தாலே மந்தரும் இன்பமும் இறகை கோபம்
யமனுக்கு எவன் போன்றவரும் யமனுக்கு எவன் போன்றவரும் ரசிச்சு படிக்கணும் ஐயா. தாமரை கண்ணர் சூளாமணியம் அடிபற்றவரும் காசிகாவரியின் பதினாறாம் தாழ்வரே சூழகண்ண மலரல்ல மாணி மாதிரி காரணம் சாமகாய மாதிரே அச்சரம் நிராமயம் வைபவ குணவரதம் விசித்தாண்டவரியம் காசிகாபுராணி காலமே வந்தே சூளம் தங்கம் மாசக்காடு தண்டம் ஆகிய ஆளுங்களை உடையவரும் ஆதியமேஸ்வரரும் கரெக்ட கண்படையவரும் ஆதிதேவரும் அறிவற்றவரும் ஆயனகாரவரும் பயங்கரமான பிராக்கிரமம் அளித்தவரும் விசித்திர ஆண்டவர் பிரியரும் முக்கிய மனிதர்வரும் பக்கருடைய மாற்றம் உலகனைத்திற்குமே உடலாக கொண்டிருப்பாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடவாசம் மாவசம் எல்லாம் வச்சுட்டு
என்னென்ன சந்தேகம் போய் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் என்னென்ன பலன் கிடைக்கும் சக்கா கூட கொடுத்தார். அதாவது இந்த கோயில் எனக்கு கிடைச்சது திருக்கோயில் வரலாறு கொடுத்தார். அதே போல இங்கே பார்த்தோம்னா தன்னவள்ளி அம்பாள் வேணாய் கடந்தீஸ்வரர் திருக்கொண்ட புத்தகம் இங்கே வந்த அப்பா அம்மானது மொத்தம் விஸ்வநாதேவர் கொடுத்தாரு. இங்கே பார்த்தாங்க விருதாச்சலமான எத்தனை பிரச்சனை போடுறீங்க உங்களுக்கு எவ்வளவோ அப்படிங்கிற சூன்யம் பண்ணி சொசைட்டிக்காக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உடல்நலமாக வந்த உத்தமர்கள் உங்கள் அத்தனை பேரும் வசுநாத மாமா மாடி பால மாமாலாம் ரொம்ப வசதி பேருந்து ரொம்ப கோச்சிப்பான். ஐயா என் தெய்வ காரியத்தை செய்கிறாங்க அதனால் இவாளெல்லாம் வணங்குறேன். என்னை விட வேந்திராய தம்பியாக இருந்தாலும் என்னை விட எவ்வளோ மடங்கு இருந்தது. அவர் கடிதம் எழுதினார் எங்கள் ஊரில் அவர் கல்லூரத்தில் மலையிருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ். எத்தனை வருஷமாக அவர் இந்தி பேப்பர் படிக்கிறார். சிங்க பெருமான வந்தார் ஐயா வந்தார் இருக்கார். அதை சுருக்கிறதுக்கே நான் ரொம்ப பண்ணி பார்க்குறேன். போட பல வேலை வளரையும் போட முடியும் போட முடியும் அவ்வளோ அற்புதமாக கிடையாது. வேறுபட்ட புண்ணியாத்மாக்கள் நீங்கள் இருக்கீங்க. அதே போல் இந்த ஊரில் பார்த்தோம்னா இதெல்லாம் அருமை மாணவர் அழகே எதையும் கடந்தமாக இவ்வளோ மாணவன் படிக்கிறார். இந்த போல ஒரு பணியான ஒரு மாணவனை ஜெயத்திலையும் பார்க்க முடியாது. நமஸ்காரங்கள் உங்களுக்கு வந்து சண்டி ஹோமம் வந்து நடக்கிறது. அது எத்தனாம் தேதி நடக்க காலையில 10 மணிக்கு வந்துருங்க. 1 மணிக்கெல்லாம் போயிடலாம். சங்கல்பம் பண்ணிங்கோ சிவாச்சாரியரை கட்டணும் எவ்வளோயா கட்டினானே நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணிங்கோ இந்த திரவியங்கிறதால வேணா அங்கே ஆயசாலைக்கு வந்து கொடுத்தா வேற ஒன்றும் உடம்பு அதிகம் வேணாங்கிறான். எப்பேர் பட்டோம்னா அசோக அர்ச்சனை பண்ணால் ஆனந்தமாக இருக்குது, அலங்காரம் பண்ணால் அதிகத்தனமாக இருக்குது. நல்ல அப்பாட்டேருந்து அம்மாட்டேருந்து சகல விதையும் கட்டிட்டு அவரை சிரேசாக இருக்கணும். நம்ம என்னென்னா குருமாவெல்லாம் வச்சுருந்தோம், குருக்களையும் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வச்சுருந்தோம். அவருடைய கஷ்டங்கள் சங்கடெல்லாம் நீங்கள் பயிர்ந்து கொள்ளுங்களோ. அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சாமிக்கு செய்கிறது வந்து அவர்களுக்கு சிவனடியார்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ தேவார பாடல்கள்லாம் நல்ல உற்சாகப்படுத்தின்னு தான் இருக்கிற ஒன்றும் சொல்லலை. எல்லாம் செய்ய செய்ய வேதம் கிடைக்க, திருமுறைகள் கிடைக்க, தர்மங்கள் கிடைக்க, அறக்கட்டளை மூலமாக சிறப்பான முடிவு கிடைக்கிற கரந்தீஸ்வரர் தர்மாவளியுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. சப்பின் என்ன ஐயா சூப்பரண்ட் ஐயா தம்பி அவர் போலி அதில் இருக்கார். டிஎஸ்பி வந்து மாயா தானே எஸ் அவரே பேர் இருந்தாரு. இங்கே உள்ள ஒவ்வொரு ஆளும் யார் ஒவ்வொரு ரத்தன வைரம் வைரம் நல்ல ரத்தனங்கள் வந்து அடங்கியிருக்கு. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதேவோட ஒற்றுமையினர் கோயிலில் வந்து இன்னொரு ரூபாய் வாங்குறது நானும் கோயிந்தராஜி கரந்தீஸ்வரர் தட்டவர்களையும் ஆயுதம் நடந்து இருந்த மாதிரி ஒரு வைணவன் சிவத்தரங்களை கூடி திருவடிக்குரிய சுவாமி இருக்கிற போது சவரியராஜ் இருக்கிற போது சிங்காரவி இருக்கிற போது புலவர் கண்ணே இருக்கிற போது ஒன்று தெரியாத ராஜா வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க வந்து ஏதாவது சொல்லியாக இருந்தாங்க. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆனர் கிவன் டு யுவர் நாய் பை ஆல் சிவபக்தா ஐ ப்ராஸ்ட்ரேட் யுவர் ஃபீட் அண்ட் சீக் யுவர் பிளெஸிங் காட் வில் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. சண்டி ஹோமம் வாங்க கடந்துள்ள ஒரு மணி மணி இருந்து பிரசாதம் வாங்கி போங்க. உப்பா இனிமே எங்கள் வைர வழிபாடு வச்சுருக்காருன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு நிற்கிறது ரொம்ப நேரம் காதல் இருந்தார். ஏழு மணி ஆனால் கன்னியாசம் பெருமனசு பண்ணி விழா நடந்துட்டு காதலை கொண்டு விட்டாலும் சௌரியம். அதனால் 4 மணிக்கு எல்லாம் டிஃபன் பண்ணலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஒன்றும் ஆனால் உங்களுக்கு கப்பு டீ இருந்தால் கொடுங்க இல்லை வெளியே கொடுங்க வேற ஒன்றும் அமைச்சர் நல்ல டீ விபூதி நான் வந்து திருவண்ணாமலை மேலே இந்த விபூதி சந்தனத்தை யோசித்து சிவன் வேற விஷ்ணு இல்லைன்னு நினச்சி பரம பக்தியோட ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை விட்டு நான் கிளம்புறேன். விஸ்வநாத மாமா வேணுகோபால மாமாவுக்கு போன் போல அழகே கோவிந்தராஜ் சார் நான் வந்ததே போனதே கலந்து அவர்கிட்ட சொல்லி கொடுங்க. இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு வெரி குட் தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆனர் யுவர் கிஃப்ட் ராஜாமணி நன்றி. நன்றி சார்.
என்று ஒரு அர்த்தத்திட்டமாக கிட்ட
இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒன்பது நூல்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த நூல்களெல்லாம் பெரிய பொக்கிஷம். நாம் ஏதோ என்று நாம் கொடுக்கின்றார்கள். அவங்க ஏதோ ஒரு நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கிறாங்க இல்லை. இந்த உதவி எப்பதான் ஓய்வு கிடைக்கிறதோ கொஞ்சம் திரட்டி பாருங்க. நாம் இவ்வளவு நாள் கேட்ட காலத்தில் நம்ம வீடடிச்சிட்டோம். இவ்வளவு அடி கருத்துக்கள்லாம் இருக்கு. நம்ம சந்ததிக்கு மறுபடியும் ஓய்வு காலங்கள் எல்லாம் எப்படி நம்ம புனிதமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தப்பட்டு இருக்கிற நல்ல செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. கால அவசர காலத்தினுடைய அருமை கருத்தி நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ளாமல் உண்மையிலேயே தர்மபுரி அறக்கட்டளை சார்ந்த அந்த நிர்வாகிகளும் இந்த ஊர் எல்லையில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் இது போன்ற நல்ல செய்திகளை எல்லாம் நாம் பெறுவதற்கு அருள்மிகு தர்மபுரி சங்க சொக்கநாதனுடைய இறைவனுடைய திருமணம் மிக சிறப்பாக அமைந்து நம்மளை எல்லாம் வாழ வைத்து இன்னும் பல முன்னேற்றங்களை கடந்ததற்கு நாம் எழுதி கொண்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்து இந்த தர்மபுரி அறக்கட்டளையுடைய பயணத்தை தொடர்ந்து இன்னும் சிறப்பிக்க சிறப்பிக்க நம்முடைய வாழ்வு சூழல்கள் சிறக்கும், ஊர் சிறக்கும், நாடு சிறக்கும், பணத்திற்கு ஓய்வொழியின்றி சிறந்த வாழ்வை பெறுவேன் என்று கூறி எனக்கு இந்த சிறந்த வாய்ப்பினை கூறி வாய்ப்பு நன்றி விடுகிறேன். நன்றி வணக்கம். दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम्
திராவிட காணப்பிரியா திராவிட காணவதாரயாம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோடகான வைரவனாகி உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன்றிருவாய் மணிவில்ல மணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னடி செல்வனாரே அம்மையே பாவப்பிராமணியே அன்பினில் விரண்ட ஆரமுதே மைமையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை குழைய வேண்டனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதில்லையே கற்பவர்கள் உண்ணும் கற்பக கனியை கரையில கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவேணி நிரலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் நக ஊரும் அவர்களுக்கு ஆளரின பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தாளுக்கேன் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் என் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே நம்முடைய சித்தம்பும் ீங்கராச்சாரியரச்சி ஸ்ரீகாலபைரவா.